கோவையில் பாஜகவை சேர்ந்த ஒருவர் தனிப்பட்ட முறையில் போட்டியிட்டு ஒரே ஒரு ஓட்டு வாங்கியதை போல குஜராத்திலும் ஒரு வேட்பாளர் ஒத்தை ஓட்டு மட்டும் பெற்றுள்ளார். குஜராத் மாநிலம் வாபி மாவட்டத்தை சேர்ந்தவர் சந்தோஷ் ஊரக உள்ளாட்சி தேர்தலில் சார்வாலா கிராமத்தில் தலைவர் பதவிக்கு போட்டியிட்டார். தேர்தல் முடிந்து வாக்குகள் எண்ணப்பட்ட நிலையில் அவர் வெறும் ஒரே ஒரு ஓட்டு மட்டுமே பெற்றுள்ளார். அதுவும் அவரது ஓட்டாகும். ஆனால் அவரது குடும்பத்தில் 12 ஓட்டுகள் இருந்தது. குடும்பத்தினர் யாரும் அவருக்கு வாக்களிக்கவில்லை. இதனால் வாக்கு எண்ணிக்கை மையத்தில் கண் கலங்கி அழுத சந்தோஷுக்கு அருகில் இருந்தவர்கள் ஆறுதல் கூறினர். சந்தோஷ் எந்த கட்சி சார்பாக போட்டியிட்டார் என தெரியவில்லை. கோவையில் பாரதிய ஜனதா கட்சி பிரமுகர் தனது சொந்த வார்டில் போட்டியிடாமல் வேறு வார்டில் போட்டியிட்டார். அதனால் அவருக்கு குடும்பத்தினர் வாக்கு செலுத்த இயலவில்லை. ஆனால் குஜராத்தில் ஊராட்சி தலைவர் பதவிக்கு போட்டியிட்டவருக்கு சொந்த குடும்பத்தினரே வாக்களிக்காதது சற்று யோசிக்கத்தான் வைக்கிறது.